கூகுளோட பிக்சல் லைனப்பில் அடுத்த லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6 அண்ட் பிக்சல் 6 ப்ரோ. இந்த ஃபோன்ஸோட டிசைன் கம்ப்ளீட்டாக இப்போ ரிவீல் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின நிறைய ஃபீச்சர்ஸும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் கூகுள் பிக்சல் 6ஓட அஃபிஷியல் டிசைன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை சென்டரில் ஒரு சின்ன பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் சாம்சங் கேலக்ஸி S20 FE டிசைன் தான் ஞாபகம் வருது. ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிசைனை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற அந்த பெரிய ஹரிசாண்டல் கேமரா மாடியூல் தான் இதோட 3 கேமராஸையும் தாங்குது. என்னதான் டிசைன் சூப்பராக இருந்தாலும் அந்த டியூல் டோன் ஆரஞ்ச் கலர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த நிலமையில தான் இந்த மெட்டாலிக் கோல்டு கலர் என் கண்ணில் பட்டுச்சு. இது உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த கூகுள் பிக்சல் 6ஓட மற்ற ஃபீச்சர்ஸையும் பார்க்கலாம். அதே சமயம் நம்ம சேனலில் வர கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த கூகுள் பிக்சல் 6ஓட ஒரு பெரிய சேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட சிப்செட் தான். கூகுள் கடைசியாக குவால்காமுக்கு டாட்டா காட்டி வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு அவங்களோட சொந்த ப்ராசஸரை இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு இப்போதைக்கு GS101 பேர் வச்சுருக்காங்க. இதோட கோட் நேம் ஒயிட் சாப்பிள். இந்த GS101 சிப்செட்டில் ஜிங்கிறது கூகுளை குறிக்கும், எஸ்ங்கிறது சாம்சங்கை குறிக்கும். இதில் எதுக்காக சாம்சங்கோட பெயரை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டை சாம்சங்கோட 5 நானோமீட்டர் நோடை பயன்படுத்தி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் சாம்சங்கோட பங்களிப்பும் இருக்கிறனால தான் இதுக்கு GS101 பெயர் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டையுமே கூகுள் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ ஆப்டிமைசேஷன்ஸ் ஆப் கம்பேட்டபிலிட்டி எல்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும். கூகுளுக்கு எந்த பிராண்ட் கிட்டையும் போய் கை கட்டி நிக்கணும்னு அவசியமும் இல்ல. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், எவ்வளவு அனாவசியமா குடிஞ்சு நிக்கிற தேவையும் கிடையாது. இதோட கேமராஸ்லயும் கூகுள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ண போறாங்க. இதுல ஒரு புதிய கேமரா சென்சாரை தான் யூஸ் பண்ண போறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கூகுள் ஒரே கேமரா சென்சாரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்சல் 2, பிக்சல் 3, பிக்சல் 4, பிக்சல் 4A, பிக்சல் 5 எல்லாத்துலேயுமே சோனியோட அந்த 12 MP சென்சாரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது முதல் முறையாக ஒரு புதிய சென்சாருக்கு ஸ்விட்ச் ஆக போகிறாங்க. ஸோ இந்த புதிய சென்சார் ப்ளஸ் கூகுளோட சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் ப்ளஸ் கூகுளோட அந்த சொந்த இமேஜ் ப்ராசஸர் இது எல்லாம் சேர்ந்து இந்த ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. இது மட்டும் இல்லாமல் பிக்சல் 6ல ஒரு டியூல் கேமரா செட்டப்பும் பிக்சல் 6 ப்ரோவில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கூகுள் பிக்சல் 6 பார்த்தீங்கன்னா Android 12 தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த Android 12 ஒரு சின்ன டீசரும் இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் நிறைய டிசைன் சேஞ்சஸையும் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. இதில் வால்பேப்பரை பேஸ் பண்ண ஒரு தீம் இன்ஜினையும் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த டிசைனை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இதில் எந்த ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இல்லை. ஸோ பாசிபிளி கூகுள் பிக்சல் 6ல இந்த தடவை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. கூகுளோட பிக்சல் 6ல பார்த்தீங்கன்னா ஒரு 6-inch OLED டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. இது ஃபுல் HD ரெசல்யூஷனில் வரும். அதே சமயம் பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 6.3-inch டிஸ்பிளேயோடு வருது. இதில் OLED டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரீஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இது குவாட் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கூகுள் பிக்சல் 6ல ஒரு 4080mAh பேட்டரியும் பிக்சல் 6 ப்ரோவில் ஒரு 4400mAh பேட்டரியும் இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் போக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே 5G, ப்ளூடூத் 5.2, ஒய்ஃபை 6, அல்ட்ரா ஒயிட் பேண்ட் சிப்னு எல்லா டாப் ஆஃப் த லைன் ஃபீச்சர்ஸும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் எஸ்டிமேஷன்ஸ் அண்ட் லீக் தான். ஸோ இன்னும் இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். இது வரைக்கும் என் குரலை காது கொடுத்து கேட்டுட்ருந்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.